ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை நம்ம சேனலில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செபியோட இன்ட்ராடே மார்ஜிங் ரூல்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூ அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் ரிலேட்டடாக இன்னும் நிறைய அடிஷ்னல் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இல்லை அதுக்கு பதிலாக இன்வெஸ்டர்ஸுக்கும் அதே மாதிரி ட்ரேடிங் வந்து இம்பாக்ட் இருக்கு அண்ட் இந்த எஃப்ஏக்யூ டாக்குமெண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரியே இருக்காது வந்து நான் இந்த வீடியோல சிம்பிளிஃபை பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு ஈஸியா புரியிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இது ரிலேட்டடாக நம்ம அப்லோட் பண்ணோ நீங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க அதுல நான் டீடைல்டா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் அதை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ்க்கு நம்ம டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு டேரக்ட் மெசேஜ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வந்து நம்ம போன வீடியோவில் சொன்ன கேஷ் மார்ஜின் ஃபார் இன்ட்ராடே வந்து ஒரு இஎல்எம் இங்க வந்து செபி சொன்ன மார்ஜின் அண்ட் இந்த விஆர் அண்ட் இஎல்எம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒவ்வொரு பர்சன்டேஜில் இருக்கும் அண்ட் அந்த மார்ஜின் பர்சன்டேஜ் எப்படி பார்க்குறதுன்றது நான் போன வீடியோலேயே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருந்தேன் ஸோ இப்படி ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்குள்ளே பார்த்தீங்கன்னா செபி சொன்ன விஆர் பிளஸ் இஎல்எம் மார்ஜின் இருக்கிறத படிப்படியாக கட்டாயப்படுத்துவாங்க அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஆர் பிளஸ் இஎல்எம் மார்ஜின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியும் அண்ட் இந்த விஆர் பிளஸ் இஎல்எம் மார்ஜின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்குக்கு ரிலேட் ஆனது அதுவே எஃப்எண்டோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் அண்ட் எக்ஸ்போஷர் மார்ஜின்னு வந்து கட்டாயப்படுத்தப்படும் ஆல்ரெடி வந்து இன்ட்ராடே பொஷிஷனை தவிர ஓவர்நைட் போர்ஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்யூச்சர்ஸை நீங்கள் வாங்குறீங்க இல்லை செல் பண்ணுறீங்க இல்லை ஆப்ஷன்ஸை செல் பண்ணுறீங்கன்னா அண்ட் அது வந்து ஓவர்நைட் போர்ஷனாக இருக்குதுன்னா இந்த ஸ்பேன் அண்ட் எக்ஸ்போஷர் மார்ஜி வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ வந்து இன்ட்ராடே போர்ஷன்ஸுக்கும் இந்த அண்ட் எக்ஸ்போஜர் மார்ஜின்னு வந்து மேன்டேட்ரி பண்ணப் போறாங்க பார்க்கணுன்னா எஃப் ஓவர் நைட் பொசிஷனும் இன்ட்ராடே பொசிஷனும் இனிமே ஒன்று தான் அண்ட் இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் அண்டோ இருக்கிற ஈக்விட்டி இண்டெக்ஸ் கம்யூனிட்டி கரன்சி எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும் ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா செபி வந்து ஏன் இன்ட்ராடேவே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஆனா இந்த ரூல்ஸ் வந்து இன்ட்ராடே பண்ணவே கூடாதுன்னு சொல்லல இன்ட்ராடே பண்றதுக்கு தேவையான மார்ஜின் வந்து செபி சொன்ன மார்ஜினாக தான் இருக்கணும்னு சொல்றாங்க அண்ட் செபி சொன்ன மார்ஜின் விட கீழ ப்ரொவைட் பண்றதுக்கு நிறைய ப்ரோக்கர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த லெவரேஜஸ் தான் சொல்லி ரெஸ்ட்ரிக் பண்றாங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் ஆகுறாங்கன்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமான லெவரேஜஸ் தான் ஆனா இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ஜெரோதா இருக்கிறவங்களுக்கோ இல்ல அப்ஸ்டாக்ஸ் இருக்கிறவங்களோ மோஸ்ட்லி அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகாது ஏன்னா ஜெரோதாவோ அப்ஸ்டாக்ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் லெவரேஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் எந்த ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான லெவரேஜஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இது ரொம்பவே இம்பேக்டா இருக்கும் அண்ட் ஓவராலாக பாக்கிறப்ப இது ரீட்டெயில் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு இது கொஞ்சம் நல்லதா தான் இருக்கும் அண்ட் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே பார்த்தீங்கன்னா எந்த ரெகுலேட்டருமே இந்த அளவுக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டரோ இல்லை ரீட்டெயில் ட்ரேடரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல அண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ் வேற வராங்க ஸோ இவங்க எல்லாமே கன்சிடர் பண்றப்போ இது சில பேருக்கு இஷ்யூவா இருந்தாலும் ஓவராலாக நம்ம ரீட்டைல் கம்யூனிட்டிக்கு அது நல்லதா தான் இருக்கும் ஆனால் இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண எஃப்ஏக்யூ டாக்குமெண்ட்ல இருக்கிற ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் வந்து ஏன் இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்கன்னு எனக்கே தோணுச்சு ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருந்தாலும் ப்ரோக்கரேஜ் ஃபிலிம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரவுண்ட் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி அந்த எஃப்ஏக்யூ டாக்குமெண்ட்ல என்னென்ன ரூல்ஸ் இருந்தது அது நம்மளுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும் அண்ட் இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் என்ன காரணமாக இருந்திருக்கும் அண்ட் ப்ரோக்கரேஜ் ஃபிலிம்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ரவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் உங்க எல்லாருக்குமே ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் சிம்பிளான லாங்குவேஜில் பேசுகிறேன் ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ புரியலனாலும் அடுத்த வாட்டி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் அண்ட் இந்த கண்டென்ட் பிடிச்சதுனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இப்போ ரூல்ஸ்க்குள்ளே போவோம் அண்ட் இப்போ பேசுகிற ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது நெக்ஸ்ட் வீக்லேருந்து இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஓகே ஃபஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்கை செல் பண்ணுனாலும் அந்த செல் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுனாலே இந்த விஆர் பிளஸ் இஎல்எம் மார்ஜின் வந்து தேவைப்படும் சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் லேக் வர்த்து ரிலையன்ஸ் ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல இருக்குதுன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற ஷேர்ஸை வந்து செல் பண்றதுக்கு நம்மளுக்கு அடிஷனலா எந்த மார்ஜினும் தேவைப்படாது ஆனா இனிமே பாத்தீங்கன்னா இந்த ஹோல்டிங்ல இருக்கிற ஒன் லேக் வர்த்து ரிலையன்ஸ் ஷேர்ஸை செல் பண்ணுனாலும் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து இந்த விஆர் ப்ளஸ் இஎல்எம் மார்ஜின் இருக்கணும் அதாவது இப்போ ரிலையன்ஸ் ஷேருக்கு விஆர் ப்ளஸ் இஎல்எம் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ பர்சென்ட்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒன் லேக் வரத்துள்ள ரிலையன்ஸ் ஷேர்ஸே வந்து செல் பண்ண முடியும் ஆனால் கடைசியாக வந்து இந்த ஒன் லேக்கும் வந்துடும் இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்டும் வந்துடும் ஆனால் செல் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுனாலே இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த மார்ஜின்ன்றது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வேடாக இருந்தாலும் இதோட காரணம் என்னென்னு பார்க்கலாம் பொதுவா நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெபாசிட்ரிஸ்ல இருக்கும் அதாவது சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க இந்த டெபாசிட்ரிஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே ஹோல்ட் ஆயிருக்கும் இப்போ நம்ம செல் ஆர்டர் போடுறப்போ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல ஸ்டாக் இருக்கா இல்லையான்றது எல்லாமே தெரியாது சோ தான் பாத்தீங்கன்னா அப்ரண்டா வந்து மார்ஜின்ஸ் வந்து கேட்பாங்க ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா புரோக்கரேஜஸ் கிட்ட ஒரு வழி இருக்குது என்ன வழின்னு பாக்குறப்ப எர்லி பேயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எர்லி பேயின்னா என்னதுன்னா யூஸ்வலா முன்னாடி எல்லாம் ப்ரோக்கரேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட செல் ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்மளோட டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கிற ஷேர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க ஆனா இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எர்லி பேன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால டி பிளஸ் ஒன் அண்ணிக்கை அதாவது அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்லேருந்து இருந்து எடுத்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஃபைல் பண்ணுவாங்க இந்த வந்து டீயாக மாற்றிட்டாங்கன்னா அதாவது என்னைக்கு செல் ஆர்டர் போட்டோமோ அன்னைக்கே வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து இருந்து எடுத்து எக்ஸ்சேஞ்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த அப்ரண்ட் மார்ஜின் வந்து தேவைப்படாது பண்ணாங்கன்னா நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்க ஸ்டாக்கை செல் பண்றப்ப நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா மார்ஜின் தேவைப்படாது ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து பண்றதா வந்து ஜெரோதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரூல் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எஃபெக்டிவா இருந்தாலும் ஜெரோதாவோட கஸ்டமர்ஸ்க்கு இது இம்பேக்ட் இருக்காது அண்ட் மோஸ்ட்லி மத்த ப்ரோக்கரேஜஸும் இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்கை செல் பண்றப்ப மார்ஜின் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனா அதுவும் ஜிரோதோட கஸ்டமர்ஸ்க்கு அது இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம் அதாவது பை டுடே செல் டுமாரோ பண்ணுவாங்க அதாவது இருப்பாங்க இதுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் பார்க்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம செல் ஆர்டர் போட்டோம்னா செபி வந்து அப்ரண்ட் மார்ஜின் கேட்பாங்க ஆனா ப்ரோக்கரேஜஸ் என்ன பண்ணுவாங்க டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத எடுத்து அன்னிக்கே ஃபைல் பண்ணுறதுனால எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அப்ரண்ட் மார்ஜின் தேவைப்படாது ஆனா இந்த பிடிஎஸ்டி ல பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்லயும் நம்மளோட ஷேர்ஸ் இருக்காது அது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னாலே ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும் இப்போ நீங்க ஒரு பை பண்ணீங்கன்னா பை பண்ணதுல இருந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் டிமேட் அக்கௌண்ட்லயே போய் ஸ்டோர் ஆகும் சோ இப்படி பாக்குறப்ப நீங்க வந்து ஒன் லேக் வரத்து ரிலையன்ஸ் ஷேர் செல் பண்ணணும்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் மார்ஜின் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஆனா இதுக்கும் பாத்தீங்கன்னா ஜெரோதா வந்து ஒரு ஒர்க்கர் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பை டுடே செல் டுமாரோ பண்றதுல அதாவது இன்னைக்கு வந்து பை பண்றோம்னு வச்சுக்கோங்க சோ நம்ம டெலிவரியில தான் பை பண்ணிருப்போம் ஸோ இப்படி டெலிவரியில் பை பண்ணுறப்போ ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அமௌண்ட்டையும் டெபிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் விஆர் ப்ளஸ் இஎல்எம் மார்ஜின்ஸ் மட்டும் தான் வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்த நாள் செல் பண்ணுறப்போ அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அமௌண்ட்டில் விஆர் ஆர் பிளஸ் இஎல்எம் போக மிக அமௌண்ட் இருக்கும் அதை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ரூல் படி விஆர் ப்ளஸ் இஎல்எம் மார்ஜினாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே இதை புரிஞ்சுக்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ரிலையன்ஸ் வந்து ஒன் லேக் வர்த்துள்ள ஷேர்ஸ் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து இருந்து ஒன் லேக் டெபிட் பண்ணிடுவாங்க ஆனா ப்ரோக்கரேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒன் லேக் அமௌண்ட்லேருந்து இருந்து வெறும் விஆர் ப்ளஸ் இஎல்எம் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஃபைல் பண்ணுவாங்க அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரிலையன்ஸோட டுவென்ட்டி டூ பர்சன்ட் வச்சுக்கலாம் நம்மளோட ஒன் லேக்கை வந்து இவங்க டெபிட் பண்ணதுல டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ப்ரோக்கரேஜஸ் கிட்ட தான் இருக்கும் ஸோ அடுத்த நாள் வந்து அந்த ஷேர்ஸை நம்ம செல் பண்ணுறப்போ புது ரூல்ஸ் படி நம்ம ஷேர் செல் பண்ணுறப்பையும் நம்ம வந்து விஆர் பிளஸ் இஎல்எம் மார்ஜின் வந்து ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ப்ரோக்கரேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்கிற செவன்டி எயிட் தௌசண்ட்லேருந்து மறுபடியும் தேவையான விஆர் பிளஸ் இஎல்எம் எடுத்து வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஃபைல் பண்ணுவாங்க அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் தௌசண்ட்லேருந்து இன்னொரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எடுத்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஃபைல் பண்ணுவாங்க ஸோ அதனால் பிடிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ரெண்ட்டாக மார்ஜின் இருக்கணும்னு அவசியம் இருக்காது ஆனால் இங்கே ஒரு செக் இருக்குது நம்ம இந்த எக்ஸாம்பிள் பேசுறப்போ ரிலையன்ஸோட விஆர் பிளஸ் இஎல்எம் மார்ஜின் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் நம்ம கிட்ட இருந்து ஒன் லேக் எடுத்தாலும் அதுல இருக்கிற டுவெண்ட்டி மட்டும் தான் எடுத்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஃபைல் பண்ணிருப்பாங்க புரோக்கரேஜஸ் இங்க மிச்சம் வந்து செவன்டி எயிட் தௌசண்ட் இருக்குது அதுலயும் மறுபடியும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செல் பண்றப்ப எடுத்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஃபைல் பண்ணிருப்பாங்க சோ இங்க டுவெண்ட்டி டூ பர்சன்ட் தான் வந்து விஆர் பிளஸ் இஎல்எம் மார்ஜின் இருக்கிறதுனால நம்மளோட ஒன் லேக் குள்ளேயே வந்து இது சரியாயிடும் ஆனா நம்ம போன வீடியோலேயே பேசியிருப்போம் இந்த விஆர் பிளஸ் இஎல்எம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒவ்வொரு பர்சன்டேஜஸ் இருக்கும் சோ சில ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிற ஸ்டாக்கு என்ன ஆகுன்னா ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு ஒன் லேக் நம்ம கிட்ட இருந்து எடுத்துருவாங்க ஆனா எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஃபைல் பண்றப்போ இதோட மார்ஜின் மட்டும் தான் ஃபைல் பண்ணுவாங்க அதாவது விஆர் பிளஸ் இஎல்எம் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்னா ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அண்ட் நம்ம அடுத்த நாள் செல் பண்றப்போ மறுபடியும் இஎல்எம் வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஃபைல் பண்ணி ஆகணும்

அதனால் ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே விஆர் ப்ளஸ் இஎல்எம் இருக்கோ அந்தந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து பிடிஎஸ்டி அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஆல்மோஸ்ட் லிஸ்டான தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே இந்த விஆர் ப்ளஸ் இஎல்எம்ன்றது ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ ஓவர் யூஆ பார்க்குறப்போ இந்த செபியோட ரூல்ஸ்னால பிடிஎஸ்டி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மிக்ஸ்டு இம்பாக்ட்ஸ் இருக்கும் அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்குலாம் இந்த விஆர் பிளஸ் இஎல்எம் மார்ஜின் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே இருக்கும் அந்தந்த ஸ்டாக்ஸில் பண்ணுற பிடிஎஸ்டி ட்ரேட்ஸ்க்கு இம்பாக்ட் இருக்காது அதுவே எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்குலாம் இந்த விஆர் பிளஸ் இஎல்எம் மார்ஜின் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குதோ அந்தந்த ஸ்டாக்ஸில் பிடிஎஸ்டி பண்ணுறவங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும் ஓகே அடுத்த ரூல் பார்க்குறப்ப செல் ப்ரொசீட்ஸில் இம்பாக்ட் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறீங்கன்னா அந்த செல் பண்ண அந்த ஷேர்ஸோட அமௌண்ட்டை வச்சு நீங்கள் அன்றைக்கே வந்து வேறு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணணும்னா அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸுக்கு வாங்குறதுக்கு அன்றைக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வித்ட்ரா பண்ணணும்னா நம்ம ரெண்டு நாள் வெயிட் பண்ணி ஆகணும் ஆனால் இப்போ வந்து அன்னிக்கே நம்ம செல் பண்ணாலும் அந்த அமௌண்ட் வந்து அன்னிக்கு பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் லேக் ஒர்த் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வந்து உங்கள் ஹோல்டிங்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அதை செல் பண்ணிங்கன்னா அன்னிக்கே வந்து அந்த ஒன் லேக் ஒர்த் மத்த மற்ற ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இனிமே அதாவது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்கள் ஒரு ஒன் லேக் ஒர்த் ரிலையன்ஸ் ஷேர்ஸை செல் பண்ணிங்கன்னா அந்த ஒன் லேக் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது அதாவது நீங்க மண்டே செல் பண்ணீங்கன்னா வெட்னஸ்டே மட்டும் தான் ஒன் லேக் வச்சு நீங்க வாங்க முடியும் இந்த ரூல் தான் கொஞ்சம் முற்போக்கு தனமா இருக்குது ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா புரோக்கரேஜ் ரிலேட்டடா வந்து செபி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஓகே கடைசி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ்ல அதாவது மாதிரி அடிஷனல் ரூல்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் இன்ட்ராடே எஃப் அண்ட் இப்போ அடிஷனலா எந்த ரூல்ஸ் இல்ல ஆனா ஆல்ரெடி நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இன்ட்ராடே பியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்பேன் அண்ட் எக்ஸ்போஜர் மார்ஜின் வந்து படிப்படியா வந்து மேண்டேட்டரி ஆக்கப்படும் அதாவது ஆகஸ்ட் டுவெண்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ஸ்பேன் அண்ட் எக்ஸ்போஜர் மார்ஜின் இருந்தா மட்டும்தான் இன்ட்ராடேவே இன்ட்ராடே நம்மளால எஃப் அண்ட் பண்ண முடியும் அண்ட் ஆல்ரெடி இப்ப இருக்கிற கரண்ட் ரூல்ஸ் படியே பாத்தீங்கன்னா எஃப் அண்ட் டோட ப்ராஃபிட்ஸ் வந்து அன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண முடியாது டி பிளஸ் ஒன் அன்னைக்கு தான் வந்து அதோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே ரீலேஸ் பண்ண முடியும் இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸ் தான் எந்த இம்பாக்டும் இதுல இல்லை ஓகே அடுத்து வந்து ஓவர் நைட் எஃபண்ட் போர்ஷன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம் ஃபியூச்சர்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு இம்பாக்டும் இல்ல கரண்ட் ப்ராசஸ் தான் வந்து கண்டினியூ ஆகுது அதுவே ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்சும் இல்லை அதாவது உங்களோட ஷார்ட் போர்ஷனை அந்த ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கரண்ட் ப்ராசஸில் எந்த சேஞ்சும் இல்லை அதுவே ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க லாங் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லாங் ஆப்ஷன் போர்ஷனை வந்து நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்றப்போ அதோட ஃபண்ட் வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணணும்னா இன்னொரு ஆப்ஷனை பை பண்றதுக்கு மட்டும்தான் அந்த ஃபண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே நீங்க ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்றதுக்கோ இல்ல ஆப்ஷன்ஸ் வந்து ஷார்ட் பண்றதுக்கோ அந்த ஃபண்டை யூஸ் பண்ண முடியாது அன்னைக்கு அதுவே டி பிளஸ் ஒன் அதாவது அடுத்த நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டை நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் சிம்பிளா கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன் இது புரியலனாலும் பரவாயில்ல இன்னொரு வாட்டி பாருங்க கண்டிப்பா புரியும் அண்ட் இந்த கண்டென்ட் புடிச்சதுனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட்டு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்